Hi friends, welcome to Lakshya Foods. இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 400 கிராம் மஷ்ரூம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனியன்ஸ், கார்லிக் பேஸ்ட், கிரீன் சில்லி, கருவேப்பிலை, மஞ்சள்தூள், கறி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கேப்சிகம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சமா கடுகு உள்ள ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா ஆனியன்ஸை கட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. ஆனியன்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கிரீன் சில்லி உள்ள ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. மஷ்ரூம் உள்ள ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. மஷ்ரூம்ஸ் நம்ம பிரெயின ப்ரொடெக்ட் பண்ணும், அது மட்டும் இல்லாம மெமரியை வந்து பூஸ்ட் பண்ணும், அப்புறம் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. மஷ்ரூம்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இந்த மாதிரி நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் உள்ள ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. மஷ்ரூம்ஸ் வேகிற அளவுக்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். மஷ்ரூம்ஸ் வந்து நல்லா வேகட்டும். 5 மினிட்ஸ் கோர்க்கு ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம மஷ்ரூம்ஸ் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வாட்டரும் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகமை உள்ள ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு லிட்டை வச்சு 2 மினிட்ஸ் விட்டுடலாம். கேப்சிகம் வந்து நல்லா வேகட்டும். இப்போ 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம கேப்சிகம் வந்து சூப்பராக வெந்துருச்சு.
அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.